ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல சண்டே அதுவுமா ஒரு ஃபெமிலியர் பர்சன், திறமையான பர்சன், ஒரு துறையில வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க தான் பார்க்க போறோம். அந்த மாதிரி ஒரு துறை என்ன துறைன்னு பாத்தீங்கன்னா உளவுத்துறை. உளவுத்துறைனா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. தமிழகத்துல காவல்துறையில எத்தனையோ துறைகள் இருந்தாலும் உளவுத்துறை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த துறையில வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே மதிப்புகள் அதிகம். அதாவது உளவுத்துறைனா என்பது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநில அரசு அல்லது மத்திய அரசு அவங்களுடைய ஆட்சியில் இருக்கிற நன்மை தீமை பற்றிய தகவல்கள் முன்கூட்டியே ஆராய்ந்து அவற்றை ஆளும் அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறது தான் இந்த உளவுத்துறையோட வேலை. அதாவது ஒரு ஆட்சியை எப்படி தலைநிமிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய பொறுப்பு வகிக்கிறது வந்து இந்த உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் தான். எனவே தமிழக காவல்துறையில் முக்கிய பிரிவாக பார்க்கப்படும் இந்த உளவுத்துறையில ரொம்ப அனுபவம் திறமையும் நுண்ணறிவும் நிறைந்தவர்கள் மட்டுமே தான் இந்த உளவுத்துறையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உளவுத்துறையில் இருக்கிற ஒரு நபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி பாத்தீங்கன்னா, இதுவரை தமிழக காவல்துறை உளவுத்துறையில் வந்து திறமை வாய்ந்தவர்களை மட்டுமே தான் இது வரைக்கும் வேலையில் இருக்கிறாங்க, இப்பவும் நீடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு ஒரு துறையில தமிழக காவல்துறையிலேயே முதல் முறையாக ஒரு டிஐஜி அந்தஸ்துக்கு வந்த ஒரு பெண்மணி. அதாவது நார்மலாகவே ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலே ஒரு லேடி வந்து ஒரு அவங்களோட ஹையர் போஸ்ட் வந்துட்டா ஈகோ பார்ப்பாங்க ஆம்பளைங்க. முக்கியமாக அந்த ஆம்பளைங்க தான் அந்த வேலை உண்டு. நீ எப்படி மேலே வந்துடுவ என்னோட அப்படின்னு ஒரு ஈகோ சாதாரணமாக ஒரு கம்பெனிலே இருக்கும். அதாவது உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் டிஐஜி போஸ்டிங்க்கு ஒரு லேடி லேடிக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த லேடி எவ்வளோ கஷ்டங்கள் தாங்கிட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு இடத்துல வந்து ஒரு பயங்கரமான மன தைரியத்தோடு வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரியான ஆசியம்மாள். அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இருந்த ஆசியம்மாள். அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் வாய்க்கு வந்தபடி சொன்னாலும் பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள், பெண்கள் எல்லா துறையிலும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு ஒதுக்கீடு நிறைய கொடுக்குறாங்க. என்னதான் சொன்னாலும் பெண்கள் எல்லா துறையிலுமே தொடர்ந்து சாதனை புரிந்து வந்தாலும் சில பதவிகளில் அவங்க வந்து நியமிக்கப்படுறதுக்கு இன்னும் போராட வேண்டியதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பதவியை போராடி பெற்றவர் தான் இந்த ஆசியம்மாள். இவங்களை பத்தி பார்ப்போம். இந்த ஆசியம்மா ஐபிஎஸ் அவர்களை பத்தி பார்ப்போம். அவர்கள் எம்எஸ்சி எம்டெக் எம்பிஏ போதுமா தாயி இவ்வளவு படிப்பு படித்திருக்கார்கள். 1996 ஆண்டு குரூப் 1 முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறையில் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். 1996 ஆண்டு ஐபிஎஸ் பாஸ் ஆகி உள்ள வந்திருக்காங்க. அவருடைய கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் மரைக்காயர். அவர் வந்து ஒரு இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஒரு மேனேஜரா இருந்து ஓய்வு பெற்றவர். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பேருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க 1996 ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் பேட்ச் முடிச்சுட்டு உள்ளே வராங்க காவல்துறைக்குள்ள. மொதல் இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடத்துல தான் போடுறாங்க. அதாவது டிஎஸ்பியாக இவங்க எங்கே நியமிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். அதுவும் மதுரைனாலே தெரியுமா எல்லாருக்கும், எப்போ பாருங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருந்தா இருக்கும் மதுரையில். மதுரையில் வரதட்சணை கொடுமை தடுப்பு பிரிவில் பணிபுரிகிறார் இவர். பிறகு பார்த்தீங்கன்னா நேராக மதுரையிலேருந்து நேராக இங்கே கூட்டு வராங்க சென்னைக்கு. மகாபலிபுரத்தில் டிஎஸ்பியாகவும் இருக்கிறார்கள். அடுத்து சென்னை திருவெட்டியூர் சட்டம் ஒழுங்கு உதவி கமிஷனராக இருக்கிறார். பிறகு சென்னை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு உதவி ஆணையராகவும் பணிபுரிகிறார். ஏன்னா இந்த டிஐஜி வரைக்கும் வராங்கன்னு சொன்னால் நிறைய போஸ்டிங்கில் நிறைய இடத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி நிறைய அதாவது அவங்களுக்கு நல்ல மனதைரியம் இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால். ஏன்னா இவ்வளவு ஊரெல்லாம் அவங்க போட்டுக்கிற ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோசமான ஊர். இதெல்லாம் தாண்டி பிறகு 2.25 வருஷம் என்ன பண்ணுறாங்க, தேனியில் ஏடிஎஸ்பியாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தமிழக உளவுத்துறையான எஸ்பிசிஐடியில் 2.25 வருஷம் இருக்கிறாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திறன்பட இருந்திருக்கிறாங்க. எந்த இடத்துல போனாலுமே இவங்களுக்கு நல்ல பேர் இருந்திருக்கு. ரொம்ப கண்ணியமானவர்கள், கை சுத்தமானவர்கள் சொல்லி நல்ல பேர் எடுத்திருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அதனை அடுத்து எஸ்பியாக இவங்களுக்கு பதவி உயர்ந்து ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறையில் 3 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அதாவது எல்லா எங்கே போனாலுமே அவங்களுடைய தன்னுடைய திறமையை பதித்துட்டு தான் வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல பேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பின்னர் பூக்கடை காவல் மாவட்ட துணை ஆணையராக இருந்திருக்காங்க. அதனை அடுத்து சென்னை காவல்துறை தலைமையிட துணை ஆணையராக 2 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. எஸ்பியாகவும் அதாவது எஸ்பி எங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா குடிமை பொருள் வழங்குதல், அங்கே எஸ்பியாக இருந்திருக்காங்க. பிறகு சிபிசிஐடியிலும் எஸ்பியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே பணி பொருந்தது தான் இவ்வளோ பெரிய அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. பின்பு 2018 ஆண்டு டிஐஜியாக பதவி உயர்ந்து
போலீஸ் பயிற்சி பள்ளி மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி இருக்காங்க. டிஐஜி போஸ்டிங்கும் வந்துருச்சு உங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து உளவுத்துறையில கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மே 2021 உளவுத்துறை டிஜியாக அவங்க பதவியை வகிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு இவங்க வேலைக்கு போனாலும் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்காங்க. அது வந்து சாதாரணமா வாங்க முடியாது காவல்துறையில. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒன்றும் அரசியல்வாதிங்க இல்ல இல்ல செல்வாக்கு மித்தவர்கள் தொழிலதிபர்கள் யாருன்னா ஒருத்தங்க கிட்ட முக்காவாசி பேர் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி நேர்மையானவர்கள் அப்படின்னவே தான் சொல்றது வந்து பெரிய விஷயம் காவல்துறையில. அந்த மாதிரி நம்ம வந்து எண்ணிடலாம் கரெக்டா இவங்க வந்து அது ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னு சொல்லி நேர்மையானவர்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போனதுலாம் பேர் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் இப்ராஹிம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா என் மனைவியின் அதிக மன உறுதியாலும் கடுமையான உழைப்பாலும் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு ஒரு உழைப்பாளி அவங்க, அந்த துறையை வந்து அவ்வளவு விரும்பிதான் அவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல உழைப்பாளி அப்படின்னு இருக்காங்க. இன்று எல்லா துறைகளிலும் வேலைக்கு செல்லும் அனைத்து பெண்களாக இருந்தாலும் சரி எல்லா பெண்களுக்குமே ஆசியம்மாள் மேடம் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு முன்னுதாரமா இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் பிரச்சனை இருக்கு. எல்லா இடத்துலயும் பாலியல் தொந்தரவு முதற்கொண்டு பெண்களுக்கு ஈகோ பிராக்டிஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே பெண்களை டம்ப் பண்ணி தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு சும்மா சொல்லிக்கலாம் அப்பெல்லாம் இல்ல எல்லா இடத்துலயும். ஆனா உண்மையிலே பார்க்க போனா எல்லா இடத்துலயும் இன்னும் இருக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாம இல்ல. எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு வேலைக்கு போற இடத்துலயும் சரி இல்ல பஸ்ல போற டிராவலிங்லயும் சரி எல்லா இடத்துலயுமே சரி எந்த தொழிலா இருந்தாலும் சரி இந்த தொழில் அந்த தொழில்னு சொல்ல எல்லா தொழில்களிலுமே பெண்களுக்கு வந்து வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. என்னதான் நீங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தாலும் என்னதான் தனியார் செக்ஷனே வச்சாலும் என்னதான் நீங்க சட்டங்கள் தனியாக ஆரம்பித்தாலும் எவ்வளவு இருந்தாலும் பெண்களுக்கு இன்னும் பத்தல. நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு சட்டங்கள்லாம் பத்தல. அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதனையெல்லாம் மீறி ஒரு இரும்பு கரம் கொண்டு மன தைரியத்தோடு வந்திருக்காங்க இந்த ஆசியம்மாள் மேடம் அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா அதாவது ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்க பெண்களால முடியும் எங்களால முடியும் எங்களால இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய முடியாது உளவுத்துறைனா இப்ப வேலை செய்ய முடியாது பெண்களுக்கு அந்த அளவுக்கு நுண்ணறிவு இருக்காதா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து செம்ம எட்ட முடியாத பதவிகளே இல்லை பெண்களால் எட்ட முடியாத பதவிகளே இல்லை எல்லா பதவிகளுமே பெண்களால் எட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சூப்பரா. இன்னைக்கு வந்து நம்ம அவர்களுடைய காவல்துறை பணியானது மென்மேலும் இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசியம்மாள் மேடம் அவர்களே நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல் வாயிலாக நானும் சரி எனது சப்ஸ்கிரைபர்ஸும் சரி அவங்களை வாழ்த்த யாருக்கும் வயசுலாம் இருக்காது அவங்களை வணங்குவோம். அவர்கள் பணி இன்னும் மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம். இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம ஆசியம்மாள் மேடம் அவர்களை பத்தின காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல பெல் பட்டன் நமக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி வணக்கம். Our YouTube channel Sattamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu PEBL Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு PEBL வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்.